கோவிந்தா கோவிந்தா. ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், சரியா? ஸோ ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஸ்டடீஸுக்கும் ஒரு விதத்தில் ஒரு அட்லீஸ்ட் 1% வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு யூடியூபருடைய மனசு இன்னொரு யூடியூபர் தான் தெரியும், சரியா? அது சின்ன சேனலாக இருந்தாலும் சரி, பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, அவன் மொக்க தன் மட்டும் வீடியோ போட்டாலும் சரி, ரொம்ப ஹை கிளாரிட்டியில் வீடியோ போட்டாலும் சரி, அவன் வீடியோ போடுறாங்கள்ல, ஸோ அந்த வீடியோவுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது என்ன மாதிரி யூடியூபர்ஸும் கண்டிப்பாக தெரியும், சரியா? ஒரு கண்டென்ட் எடுத்து, அது பல விதமான கண்டென்ட் இருக்கலாம், சரி, ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணக்கு நெட்டு பற்றாமல் அடுத்த நாள் கனெக்ஷனில் தில்லாடி அங்கே ஆடி இங்கே ஆடி, அதுக்கப்புறம் ஒரு விதத்தில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வியூஸ் வர்றதுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபரை பிடிச்சி படாத பாடுபட்டு ஒரு லெவலில் ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க, சரியா? ஸோ சொல்லப்போனால் கஷ்டப்பட்டு இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, நல்ல முறையாக வச்சுருப்பாங்க. ஆனால் திடீர்னு காற்றடிக்கும், புயல் வரும், சுனாமி வரும், அந்த மாதிரி தான் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்ம யூடியூபர்ஸும் சரி, அவங்கள ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, ஒரு பெரிய விதமான ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ என்ன பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே என்ன சேனல்ஸில் என்ன வீடியோ போட்டாலும் சரி, ஒரு கமெண்ட்ஸ் வந்து சூப்பராகிட்டிருக்கு, உங்கள் வீடியோ அழகாக இருக்குது, அமேசிங், ஒண்டர்ஃபுல், மார்வலஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்து எல்லா யூடியூபர்ஸ் சேனல்லையும் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியல. அந்த நேம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தெரியும் பார்த்தீங்களா, ட்ராப் டவுன் என்சிஎஸ், பேஸ் டவுன் என்சிஎஸ், அப்புறம் ட்ராப் டவுன் எஸ்ஐசி, அப்புறம் ட்ராப் டவுன் டிஆர்பி, அப்புறம் எட்டி ஸ்டிக்ஸ், சரியா? ஸோ இந்த 5 விதமான யூடியூப் சேனல்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த 5 யூடியூப்பு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உள்ள எந்த விதமான வீடியோஸும் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூபர்ஸை தேடி தேடி அவங்களுக்கு வந்து அவங்க சைடு இழுப்பாங்க. அது எப்படி இழுக்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாங்க. ஸோ இது நம்ம சேனலில் இப்போ இன்றைக்கி 1 hour பிஃபோர் வந்த ஒரு கமெண்டு, அதாவது கமெண்ட்ஸ் அதில் வந்துருக்குன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் போட்டிருந்தேன். அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், ட்ராப் டவுன் ஹைட்ஸ் டிசி அந்த மாதிரி ஒரு சேனல்லேருந்து, குயிட் குவைட் குட் வீடியோ அவேசம், வுட் யூ லைக் டு பி யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு, சரியா? நான் போட்டிருக்க வீடியோவுக்கும் அவங்க போட்டிருக்க கமெண்ட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நானும் பெருசாக எடுத்துக்கல, என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி கமெண்ட்ஸை போடுவாங்க. யார் அதை லைக்கோ அல்லது கமெண்ட்ஸோ அல்லது ஹார்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய யூடியூப்புக்குள்ளே போய் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய ஃபுல் டேட்டா, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு, ஃபோன் நம்பர், ஃபோட்டோஸு, இமேஜஸ்ஸு, வீடியோஸு எல்லாத்துமே வந்து அவங்க ட்ராப் பண்ணி எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம், சரியா? இது நமக்கு என்ன அப்படின்னு இருந்துடாதீங்க, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூ. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணிடுங்க, அவங்கள பிளாக் பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க, சரியா? இது வந்து யூடியூபர்ஸ் வந்து எல்லோரும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், சரியா? சப்போஸ் எனக்கு என்ன எனக்கு வரலை அப்படின்னு விட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரை நம்ம பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோம் அப்படிங்கிறதுமே தெரியும், சரியா? ரேஸில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க, நல்லா இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் லைக் பண்ணுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மக்களை சும்மா சிம்பிளாக அலட்சியத்தையுமே விட்டுறாதீங்க, சரியா? அதுக்கான இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இது மட்டும் இல்லை, நேத்தைக்கும் ஒரு கமெண்ட் வந்துச்சு, அதுவும் இதே மாதிரி தான். அது என்னது, பிராஸ் டவுன், அது வந்துருக்கு அமேசிங் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில், 1-2 சேனல்ஸில், நிறைய சேனல்ஸில் இந்த மாதிரி அவங்க வீடியோஸ் போடுறாங்க. கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்க சேனல்ஸில் வந்து இவங்க ட்ராப் பண்ணி அவங்க சைடு இழுக்க பார்க்குறாங்க. என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம டீட்டெயில்ஸ் போயிடும், நம்மளுடைய மொத்த அக்கௌண்ட், மொத்த டீட்டெயில்ஸு. சப்போஸ் நீங்கள் இன்கம் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அந்த இன்கம்மை அவங்க ஃபுல்லாக அப்படியே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிடலாம், சரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஏன்னா அட்ரஸ் மாற்றி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்கள் மொத்த அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸையும் மொத்தமாக அவங்க சைடு தூக்கிடலாம். ஸோ உங்கள் சேனல் என்னாயிரும், கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதையும் தாண்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சேனல், உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்ஸையும் அவங்க ட்ராப் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சரியா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யூடியூபர்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமாட்டுருங்க. சப்போஸ் யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணல, நான் பண்ண முடியாது, நிறைய வேலை இருக்கும் பண்ண முடியாது. சப்போஸ் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் இந்த 3 சொன்னில், ட்ராப் டவுன் என்சிஎஸ், பேஸ் டவுன் என்சிஎஸ், ட்ராப் டவுன் எஸ்ஐசி, ட்ராப் டவுன் டிஆர்பி, எட்டி ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுடைய பிடிச்சமான சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் பிடிச்சமான ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களே, அவங்க யூடியூபர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்கள அதை டிஏட் பண்ணுங்க சொல்லுங்கள். சரி, சொல்ல அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய பிடிச்சமான யூடியூப் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு, டெலிட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ காலத்து 8 மணிக்கு ஒரு வீடியோ, நைட் 8 மணிக்கு ஒரு வீடியோ, இந்த ப்ராசஸ் இந்த டைம் டேபிளில் வாரம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சண்டேஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ் நடந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி போட்டுட்ருக்கோம். சரியா? ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனல், நம்ம சேனலில் டெக் எடிட்ஸ் டு யூ, இந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இந்த இயரில் கவர்மெண்ட் ஜாப்பில் ஏறணும் அப்படிங்கிறக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு, சரியா, 100% என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொன்னபடி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். சரியா? ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு கஷ்டப்பட்டு இருக்கோம், இன்னொரு சைடு எப்படா அழிக்கலாம், எப்படா காலை பிடிச்சி இழுத்து கீழே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் வந்துட்டுருக்கு. அந்த கேங்கிட்ட இருந்து காப்பாற்றுறது பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா யூடியூபர்ஸ் அதை பார்க்கட்டும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.